ஜனநாயகத்தை மதிக்கும் அனைவருக்கும் 2018 அக்டோபர் மாதம் 26 திகதி பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய நாளாக பார்க்கப்படுகின்றது. ஒரு வருடத்துக்கு முன்னர் இதே நாளில் நடந்த அரசியல் சூழ்ச்சி குறித்த விசேட தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். இலங்கையின் அரசியல் சரித்திரம் தெளிந்த நீரோடை போன்று தூய்மையானது அல்ல. சேற்றையும் சகதியையும் அழுக்கையும் தாண்டி இரத்த கரைகளையும் கரும்புள்ளிகளையும் கொண்ட நரகள் குழியாகவும் சில சந்தர்ப்பங்களில் மாறியுள்ளது. இன்றிலிருந்து மிகச்சரியாக ஒரு வருடத்துக்கு முன், அதாவது 2018 அக்டோபர் மாதம் 26 நாள் வெள்ளிக்கிழமை, மேற்கூறியது போன்று கரும்புள்ளிகள் நிறைந்த ஓர் இருண்ட தினம். அதிகாரத்தின் மீதான பேராசையினால் பல சவால்களை கடந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அப்பதவியிலிருந்து பின்கதவால் கவிழ்த்து ஜனநாயகத்தின் மீதான கரும்புள்ளியை பதிவு செய்த நாளாக அக்டோபர் 26 திகதி இலங்கை வரலாற்றில் பதிவாகியுள்ளது. ஆண்டு எமது நாடு வாக்குரிமை மூலம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்று முதல் இந்த நாட்டின் பிரஜைகள் வாக்குரிமை மூலம் தமது ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதே ஜனநாயக நடைமுறையாக இருந்து வந்தது. அவ்வாறான தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிராக கலகங்களையும் சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டு சட்ட ஆதிக்கத்தை காலால் மிதித்து ஆட்சியை கைப்பற்ற கடந்த வருடம் வரை எந்த ஆட்சியாளரும் முயற்சிக்கவில்லை. அதற்கு இந்த நாட்டின் கௌரவத்துக்குரிய மக்கள் இடம் வழங்கியது. எனினும் கடந்த ஆண்டு அக்டோபர் 26 நாள் இந்நாட்டின் ஜனநாயகத்தை கொள்ளையிட்டு அதிகாரத்தை கைப்பற்றிய நாளாக ஆகி போனது. ஜனாதிபதி இதனை செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அதிகார பேராசையினால் ஜனாதிபதியை இந்த வலைக்குள் சிக்க வைத்து ரகசியமாக இந்த கொள்ளை நிகழ்வு நடத்தப்பட்டது. 19வது அரசியல் யாப்பு திருத்தத்துக்கு ஏற்ப பிரதமரை தான் தோன்றித்தனமாக கவிழ்ப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கவில்லை. எனினும் அரசியல் யாப்பின் வியாக்கியானங்களுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை பறித்துக் கொள்ள மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அதிகார பேராசை கும்பல் பெரும் முயற்சியை மேற்கொண்டிருந்தது. அத்துடன் இல்லாமல் நடத்திய கொள்ளையை நியாயப்படுத்த வெட்கமின்றி அரசியல் யாப்புக்கு குளறுபடியான விளக்கங்களை முன்வைத்து தமது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கும்பல் பெரும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட 52 நாட்களில் அடாபடித்தனமாக அதிகாரத்தை பயன்படுத்திய கும்பல் அரசு இயந்திரத்தை மிகுந்த சிக்கலுக்குள் தள்ளிவிட்டிருந்தது. அரசியல் குளறுபடிகள் முழு நாட்டையும் அதல பாதாளத்தில் தள்ளியது. அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டையாக மாறியிருந்தனர். மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அபிவிருத்தி பாதையில் முன்கொண்டு செல்லப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் முற்றிலுமாக நாசமாக்கினர். ஆப்பிரிக்காவில் சர்வாதிகார நாடுகளின் சாயல் உள்ள சில நாடுகளை தவிர எந்தவொரு சர்வதேச நாடுகளும் மஹிந்த ராஜபக்சவை வாழ்த்தவோ வரவேற்கவோ முன்வரவில்லை. உலகத்தின் முன்னிலையில் எமது நாடு எதேச்சதிகார சர்வாதிகார நாடாக பெயரிடப்பட்டது. 2015 பெற்றுக்கொண்ட ஜனநாயக ரீதியிலான அரசியல் வெற்றியின் நன்மதிப்பை அதிகார பேராசை கொண்ட அரசியல் மூலம் முற்றிலுமாக நாசமாக்கினர். எனினும் நாட்டின் பேரதிர்ஷ்டம் காரணமாக ஜனநாயக ரீதியிலான மக்களும் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இல்லாத சுயாதீனமான நீதித்துறையும் இந்த பெரும் சூழ்ச்சியை தோல்வியடை செய்தனர். 2015 பெற்றுக்கொண்ட ஜனநாயக ரீதியிலான வெற்றியின் மூலம் இந்த நாட்டின் பிரஜைகளும் சுயாதீன நீதித்துறையினரும் உயர்ந்த வெகுமதியை பெற்றுத்தந்தனர். சர்வதேசத்தில் மஹிந்த ராஜபக்சவினால் ஏற்படுத்தப்பட்ட தலைகுனிவிற்கு விமோசனமும் கிடைத்தது. நாட்டினதும் பிரஜைகளினதும் இறைமையை கொள்ளியடிக்க எந்த ஒரு சூழ்ச்சிக்காரனுக்கும் அதிகார பேராசைக்காரர்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்பதே அன்றைய இருட்டடிக்கப்பட்ட அக்டோபர் மூலம் எமக்கு கற்பிக்கப்பட்ட பாடமாக இருந்தது. ராஜபக்ச குடும்பம் அதிகார பேராசைக்காக 52 நாட்கள் நடாத்திய ஜனநாயக விரோத செயற்பாடுகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள்.